செல்போனில் கேம் ஆடக்கூடாது என அப்பா சொன்னதால் வீட்டை விட்டு கோபித்துக் கொண்டு சென்ற மகனை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை லட்சுமிபுரம் பகுதியில் வசித்து வரும் வீராசாமி என்பவரின் 14 வயது மகன் அரசு பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லக்கூடிய கேம் ஒன்றுக்கு அந்த சிறுவன் அடிமையானதாக கூறப்படுகிறது. அடிக்கடி அப்பாவின் செல்போனில் இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடியுள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் 25 தேதி சிறுவனின் தந்தை செல்போனை தர மறுத்ததுடன் கண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கோபித்துக் கொண்டு திவாகர் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். பல இடங்களில் தேடியும் மகனை காணவில்லை என்பதால் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் வீராசாமி புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சானிரோடியம் பச்சைமலையில் அந்த சிறுவனின் இருப்பதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவரை மீட்டு தந்தையிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுவன் மற்றும் பெற்றோருக்கு காவல்துறையினர் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர்.